செங்கல்பட்டு மாவட்டம் பயனூரில் முதற்கட்டமாக 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சாய் பல்கலைக்கழகத்திற்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, இதுகுறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அரசி. செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் 103.07 ஏக்கர் பரப்பளவில் புதிதாக நிறுவப்பட உள்ள சாய் பல்கலைக்கழகத்திற்கு முதற்கட்டமாக சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சாய் பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாக கட்டிடத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். சென்னையில் கடந்த 2019 ஜனவரி 23 மற்றும் 24 தேதிகளில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது சாய் பல்கலைக்கழகம் நிறுவுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறைக்கும் சாய் கல்வி மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் இடையே கடந்த ஜனவரி 1 அதாவது 2019 ஜனவரி 24 அன்று தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. சாய் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி, மூத்த வழக்கறிஞர், கல்வி மற்றும் பிற துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். சாய் பல்கலைக்கழகம் முதற்கட்டமாக முதல் 7 ஆண்டுகளில் 600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 லட்சம் சதுர அடி கட்டிட பரப்பளவில் 6000 மாணவர்களுடன் 300 உறுப்பினர்களை கொண்ட பேராசிரியர்கள் குழு மற்றும் 300 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக பணியாளர்களை கொண்டு இயங்கவும், 2 கட்டமாக அடுத்த 5 ஆண்டுகளில் 30 லட்சம் சதுர அடி கட்டட பரப்பளவில் 20,000 மாணவர்களுடன் 1,000 உறுப்பினர்களை கொண்ட பேராசிரியர்கள் குழு மற்றும் 1,000 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக பணியாளர்களை கொண்டு முழு திறனுடன் இயங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக அந்த பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த சாய் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் 103 ஏக்கர் பரப்பளவில் கட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட இருக்கிறது. அதன் பிறகு 2 கட்டங்களாக இந்த பல்கலைக்கழகம் கட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டினார். இன்னும் கட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், தலைமைச் செயலாளர் சண்முகம், உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா, சாய் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் மற்றும் வேந்தர் ரமணி மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அரசு உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.